ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னிக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃப்ரண்ட்டு பேஜ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தமிழ் அசைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன் அதுக்கு இது மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு சென்டரில் வர மாதிரி இது மாதிரி வந்துட்டு ரெண்டு லைன் போட்டுக்கலாம் ஸ்டார்ட்டிங்லேயே நீங்கள் மார்க்கரில் போடுறதா இருந்தாலும் போடலாம் ஏ நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டோம் ஒழுங்கா வரலன்னா வந்துட்டு நம்ம மறுபடியும் அரேஸ் பண்ண முடியாது அதனால நான் பென்சிலில் போட்டுட்டு இது மாதிரி போட்டோன்னா வந்துட்டு பெட்டராக இருக்கும் அது மாதிரி ரெண்டு லைன் போட்டுட்டு அந்த நாலு சைடு வந்துட்டு ஒரு ஆஃப் நிலம் மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு இது மாதிரி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு சைடில் வந்துட்டு இது மாதிரி ஒரு நான் சின்ன பூ மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு முட்டு மாதிரி டிசைன் போட்டுட்டு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஓலைச்சோடி எல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்துட்டு நம்ம டிசைனில் தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது மாதிரி போட்டுட்டு நம்ம மேலே வந்துட்டு தமிழ் ஒப்படைப்புன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் கீழே வந்துட்டு நம்ம பெயர் வகுப்பு தலைப்பு தேதி இதெல்லாம் வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம் நம்ம எழுத வேண்டியதெல்லாம் சென்டரில் எழுதிட்டு வரோம் ஃபினிஷ் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இதுதான் வந்துட்டு தமிழ் அசைன்மெண்ட்டுக்குரியது அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ் அசைன்மெண்ட்ருக்கூடிய அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு இது மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு சின்ன சைஸ் வந்துட்டு மூடியில் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் காம்பஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி இப்போ நான் போடுற மாதிரி ரவுண்ட் வந்துட்டு போட்டுக்கலாம் ஒரு ஏழு ரவுண்டு வந்துட்டு போட்டுக்கலாம் நான் வந்துட்டு அதை உங்களுக்கு டார்க் பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேலில் இப்போ நான் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிற ரவுண்ட்லேருந்து ஒரு லைன் லென்த்தாக போட்டுக்கலாம் செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஷார்ட்டாக வந்துட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி சைட்லேயும் போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு டாட் வச்சுக்கிறேன் வச்சுட்டோன்னா ஃபினிஷ் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த ரவுண்டுக்கெலாம் வந்துட்டு நான் ஸ்கெச் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு கலர் வந்துட்டு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த டாட்டை கொஞ்சம் நான் பெருசு பெரிய சைஸில் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ரவுண்டுக்குள்ளெலாம் வந்துட்டு நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் அது வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு லெட்டர் எழுதிட்டோன்னா வந்துட்டு நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம நே நேம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் ஆயிடும் ரொம்ப சிம்பிள் நீட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேக்ஸுக்குரிய எது பார்க்கலாம் அதுக்கு நார்மலாக நம்ம லைன் போடுவோம் இல்லையா அது மாதிரி சைடில் ஃபுல்லாக போட்டு நம்ம கீழே மட்டும் லைட்டாக நான் போட்டிருக்க மாதிரி வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க அதாவது லெஃப்ட் சைடு வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாகவும் ரைட் சைடு ரொம்ப குட்டியாக நான் போட்டிருக்க மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே மேலே வந்துட்டு இப்போ நான் லைன் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷார்ட்டாக ஒரு லைன் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அதை விட அது மாதிரி ஒரு ஃபைவ் லைன்ஸ் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பிளாக் ஸ்கேட்சில் போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டுட்டு நான் மேலே வந்துட்டு இது மாதிரி பென்சிலில் வந்துட்டு எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள் இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு அதை மறுபடியும் அரேஸ் பண்ண முடியாது அதனால் இது பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒவ்வொரு லெட்டரையும் ஒவ்வொரு கலரில் வந்துட்டு இது மாதிரி கலர் பண்ணிக்கோங்க நமக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் வந்துட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸுக்கு சம்மந்தமான அது மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணலாம் அதுக்குன்றதுக்காக நான் வந்துட்டு கீழே இப்போ ரெண்டு லைன் போட்டு ஒரு ஸ்கேல் வந்துட்டு நம்ம எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம் அதுக்காக இது மாதிரி கொஞ்சம் கிராஸாக லைன் போட்டுட்டு நான் வந்துட்டு ஸ்கேலை வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கெட்சில் வந்துட்டு போட்டுக்கிறேன் சைடில் வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஸ்கேல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம் சிம்பிளாக வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பென்சில் தான் நம்ம வந்துட்டு சைடில் வரைய போகிறோம் இந்த ஸ்கேலோட சைடில் வந்துட்டு இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி பார்த்துட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டார்க் பண்ணிக்கலாம் ஒரு பென்சில் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இப்போ நான் வந்துட்டு வரைஞ்சிட்டேன் வந்துட்டு ஸ்கெச் பண்ணிக்கலாம் நார்மலாக இந்த சைடு பிளாக்கு இந்த சைடு ரெட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் மேலே வந்துட்டு இந்த சைடு ஸ்கேலுக்கு நான் ப்ளூ கலர் வந்துட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கலர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம் கலர் வந்துட்டு எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் இது மாதிரி கொடுத்துட்டு பென்சில் அது மேலே வந்துட்டு நான் எல்லோ கொடுத்துக்குறேன் சாண்டில் இருந்தால் கொடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு சும்மா நான் எக்ஸு அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டு அதுக்கு ஒரு கலர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் அப்போசிட் சைடில் வந்துட்டு நான் சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி அதாவது நம்ம மேக்ஸ் சம்மந்தமான எதாவது இது மாதிரி ஒரு சும்மா ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கெச் பண்ணிக்கலாம் இது மாதிரி நானும் வந்துட்டு பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஸ்கெச் பண்ணிட்டோன்னா வந்துட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நேம் இதெல்லாம் எழுதணும் இல்லையா அதுக்காக அந்த சென்டரில் நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் பாக்ஸ் போட்டுட்டு நார்மலாக டைரிலாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி நான் வந்துட்டு டிசைன் போட்டுக்கிறேன் சைடில் டிசைன் போட்டு இது மாதிரி ரெண்டு லைன் போட்டோன்னா ஃபினிஷ் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபோர் லைன் நேம் இதெல்லாம் எழுதுறதுக்காக நான் வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கேன் இது மாதிரி மாதிரி போட்டோன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் அழகாகவும் நீட்டாக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் அதுக்காக இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம சயின்ஸுக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வந்துட்டு ட்ராயிங் பண்ணி காமிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம சயின்ஸுக்கும் பண்ணிக்கலாம் அதுக்காக இது மாதிரி ஒரு சின்னதாக ரெண்டு லைன் போட்டிருக்கேன் நான் பென்சிலில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் டார்க் பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டு சைடு கிரஸாக போட்டு மேலே வந்துட்டு இது மாதிரி பாட்டில் இருக்கும் இல்லையா அது மாதிரி இது மாதிரி கீழே நல்லா வளைச்சு இது மாதிரி போட்டுக்கலாம் போட்டு இப்போ நான் டார்க் பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி தான் கெமிக்கல்கெலாம் வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பாட்டில் வச்சுட்டு ச மேலே வந்துட்டு ஒரு மேகோ மாதிரி வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் நேராக வர மாதிரி இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு சைடில் சும்மா இது மாதிரி ரெண்டு ரவுண்ட் போட்டு நான் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாட்டில்குள்ளேயும் நம்ம ஸ்கெச் பண்ணிக்கலாம் உள்ளே வந்துட்டு இது மாதிரி நான் வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் க்ரையன்ஸில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இது மாதிரி உள்ளே வந்துட்டு கெமிக்கல் இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு சைடில் ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ லைன் போட்டுக்கிறேன் இது மாதிரி வந்துட்டு லைன் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம நேம் இதெல்லாம் எழுதுறதுக்காக நான் ஒரு ஃபோர் லைன் போட்டு காமிச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சும்மா சைடில் வந்துட்டு நான் இது மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிறேன் சைடில் ஒரு குட்டியாக மூணும் பெரிய சைஸில் ஒரு மூணும் கீழே மேலே வந்துட்டு நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் நீங்கள் கலர் கூட உள்ளே பண்ணிக்கலாம் நான் பண்ணலை இது மாதிரி சும்மா போட்டோன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ அடுத்த இதுக்கு போகலாம் இப்போ வந்துட்டு சோசியல் சயின்ஸ் தான் அதுக்காக நார்மலாக இது மாதிரி லைன் போடுவோம் இல்லையா அது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நான் ஃபோர் சைடும் வந்துட்டு போட்டுக்கிறேன் லைன் போட்டுக்கிறேன் இது மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்கெட்சில் போட்டுட்டு நெக்ஸ்ட் உள்ளே வந்துட்டு நான் பென்சிலில் வந்துட்டு மேகம் மாதிரி வந்துட்டு மேலே வரைஞ்சி வச்சுருக்கேன் அது மேலேயே நான் உங்களுக்கு டார்க் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெச்சில் பண்ணலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஸ்கெச்சில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஃபோர் லைன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் மேகம் மாதிரி வரைஞ்சிருக்கேன் நான் வந்துட்டு இப்போ வரைஞ்சிட்டேன் உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு மேகத்துக்கும் ஒவ்வொரு கலர் வந்துட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டேன் இது மாதிரி தான் இருக்கும் நமக்கு பிடிச்ச கலர் கொடுத்துட்டு இப்போ நான் கீழே லைன் போடுற மாதிரி வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க ஒரு ஆறு லைன் வந்துட்டு இது மாதிரி போட்டுட்டு அதில் சோசியல் சம்மந்தப்பட்டது இது மாதிரி நான் வந்துட்டு மேலே ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நிலா அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாரு கோல் இது மாதிரி வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம் இது மாதிரி நான் ஃபுல்லாக வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டேன் வரைஞ்சிட்டு அதுக்கும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நான் ரெண்டு கலர் தொந்தை கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பென்சிலில் சோசியல் சயின்ஸ்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கேன் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக அழகாக தெரியணும் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் ஒரு இது பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பென்சிலை எழுதிட்டு இப்போ நான் லைன் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டில் சோசியல் அப்படிங்கிறதுல மட்டும் வந்துட்டு ரெண்டு கோடு போட்டு மேலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கோடுக்கு மேலே ஒரு கலர் வந்துட்டு எழுதிக்கலாம் இது மாதிரி எழுதிட்டு செகண்ட் லைன் வந்துட்டு கோட்டில் இருக்குது இல்லையா அந்த கோட்டுக்குள்ளே வந்துட்டு இது மாதிரி இன்னொரு கலரில் எழுதிக்கிட்டு மூணாவதாக இருக்கிற கோட்டுக்கு கீழே வந்துட்டு இது மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கோட்டை அழிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிடும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே கீழேயும் வந்துட்டு நேம் அதெல்லாம் எழுதணும் இல்லையா அதுக்கு நான் லைன் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்குமே எழுதும்போது இது மாதிரி த்ரீ கலர்ஸ் வேறு மாதிரி நீங்கள் கோடு போட்டு இது மாதிரி எழுந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு டார்க் கலர் மூணு கலர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ தான் ஃபினிஷ் ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இப்போ வந்துட்டு நம்ம அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் முடிச்சிட்டோம் அப்புறம் வந்துட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு தமிழுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு அப்புறம் வந்துட்டு மேக்ஸுக்கு இது மாதிரி போட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு சயின்ஸுக்கு இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நெக்ஸ்ட் வந்துட்டு சோசியலுக்கு இது மாதிரி உங்களுக்கு இது அஞ்சில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷ் மேக்ஸு இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சோசியல் இதுக்கு உங்களுக்கு இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டில் எது பிடிச்சிச்சின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ வேணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் கேட்குங்க நான் மறக்காமல் போடுறேன் சதா பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்